2022 இதுபோன்ற ஒரு நிலையில் இருந்தவர்களை மீட்டெடுப்பதுதான் ஒரு நாட்டினுடைய சரியான ஒரு முன்னேற்றம். அன்பான கியூசாட் நேயர்களே, பேசலானா பூச்சி என்கிற இந்த நிகழ்ச்சியில் பல முக்கிய தகவல்களோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகத்துடைய எந்த மூலையிலுமே மனிதர்கள் இந்த செயலை செய்வதற்கு அனுமதிக்கப்படுறதே இல்லை. இயந்திரங்கள் தான் அந்த வேலைகளை செய்கிறது. இயந்திரவியலாக்கம் என்பது மனிதர்களுடைய அந்த வேலை வாய்ப்பை பறித்து விடுகின்றது. விவசாயத்தில் இது போன்ற இந்த இயந்திரவியலாக்கம் என்பது தேவையில்லை என்றெல்லாம் கடந்த காலங்களில் மக்கள் போராடி இருக்கிறாங்க. ஆனால் இந்த துறையில் இயந்திரவியலாக்கம் என்பது வேண்டும், மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல கோடி மக்களினுடைய மனதில் சிந்தனைகள் பூத்த வண்ணமாக இருக்குது. மிருகம் கூட சக மிருகத்தை இந்த வேலையை செய்ய சொல்லவே சொல்லாதுங்க. ஆனால் ஒரு மனிதன் சக மனிதனை இந்த வேலையை செய்ய சொல்லி நிர்பந்திக்கின்றான். இந்த பணியை செய்வதற்கு அவன் கோரிக்கை வைக்கிறான். அது என்ன தெரியுமா? மனிதனுடைய அந்த மனத்தை மனிதனே அள்ளக்கூடிய ஒரு கோரமான ஒரு செயல். எல்லா மனிதர்களுமே காலை கடன்களை கழிப்பதற்கு கழிவறைக்கு செல்கிறோம், சில நிமிடங்களை எடுத்துக்கொள்கிறோம். அந்த சில நிமிடங்கள் கூட நம்மால் அந்த துர்வாடையை தாங்கி கொண்டு இருக்க முடியாது. எப்படா வெளியில் வருவோம் அந்த கழிவறையை விட்டு என்று எல்லா மனிதர்களும் யோசிக்கிறான். ஆனால் இந்த துர்வாடையை 10 நிமிடம் தாங்க முடியாத நாம், 10 வருடங்களாக, 20 வருடங்களாக, 30-40 வருடங்களாக இந்த துர்வாடைகளையும் சகித்து கொண்டு தங்களுடைய அந்த உயிரையும் அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை அவர்களுடைய அந்த நலனில் நாமெல்லாம் அக்கறை செலுத்தி இருக்கிறோமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அதே போல ஒரு செருப்பில் அந்த அசிங்கம் ஒட்டி கொண்டாலும் கூட அதை பல தடவை கழுவுவோம். ஆனால் அது ஒருவேளை இருக்குமோங்கிற ஒரு உணர்வு இருக்கு. துர்வாடை அடிப்பதை போன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கு. ஒரு சாக்கடையை கடந்து செல்லும் பொழுது தன்னுடைய மூக்கை பொத்திக் கொள்கிறார்கள். சோறு அள்ளி தின்னும் கைகளை கொண்டு ஊரில் உள்ள மக்களினுடைய ஒட்டுமொத்த கழிவுகளும் கடந்து செல்லக்கூடிய கால்வாயில் உச்சி முதல் பாதம் வரை நனைந்து அந்த கழிவுகளில் இறங்கி அடைப்புகளை சரி செய்கின்றான் துப்புரவு தொழிலாளர் தன்னுடைய உயிரை பணையம் வச்சு. இதற்காக இதை மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டுமா இல்லையா? குரல் கொடுத்திருக்கின்றோமா? குரல் கொடுக்க வேண்டும். பல பேர் இப்படி உச்சி முதல் பாதம் வரையில் அந்த கழிவில் இறங்கி அடைப்பை சரி செய்கிறேன் என்று சொல்லி உள்ளே இறங்குகின்றார்கள். ஆனால் அவர்கள் பிழைத்தால்தான், அந்த கடுமையான கொடூரமான வாயுக்களினால் அவர்கள் பாதிக்கப்பட்டு உடல் நலனில் அவர்களுக்கு குறைவு ஏற்படுது. பல பேர் மாண்டு விடுகின்றார்கள். எவ்வளவோ சம்பவங்களை நாம் செய்தித்தாள்களிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் கண்டு வருகின்றோம். அரசாங்கங்கள், உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் 1993 ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடிய இந்த ஒரு நடைமுறை இருக்கவே கூடாது, இது தடை செய்யப்படுகிறது என்று. ஆனால் கடந்த 5 வருடங்களாக மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடிய இந்த செயல், மனிதனை பயன்படுத்தக்கூடிய இந்த செயலினால் வந்த விளைவு என்ன தெரியுமா? இதனால் மரணங்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. 2019 கிட்டத்தட்ட 102 நபர்கள் மலக்குழிக்குள்ளே சாக்கடை கால்வாயிலே சுத்தம் செய்வதற்காக, அடைப்பை சரி செய்வதற்காக இறங்கியவங்க தங்களுடைய உயிரை இழந்துட்டாங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இதை சொல்லியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய, பல பேரால் சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் குஜராத். அந்த குஜராத் மாநிலத்தில் ஒட்டுமொத்த இந்த பலி எண்ணிக்கையில் 30% பேர் குஜராத்தில் இருந்து இறந்தவர்கள். இந்த தகவல்கள்லாம் தோராயமானது தான், அக்யூரேட் கிடையாது. மீடியா ரிப்போர்ட்லிருந்து, யூடியிலிருந்து, இந்த கமிஷன்லிருந்து, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சுத்தம் செய்வதற்காகவும் தவறி விழுந்தும், அல்லது இந்த கால்வாய்களில் சுத்தம் செய்வதற்கு இறங்கக்கூடிய வேளையில் அந்த கேசஸ் இருக்கே, அது உள்ள ஹைட்ரஜன் சுலைடு, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா போன்ற எண்ணற்ற விஷவாயுக்கள்
அவர்களுடைய உடல்ல தாக்கி, அவர்கள் உயிரிழக்காவிட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் உடல் நலன்ல குறைவை ஏற்படுத்தி, அவர்களுடைய உடல் நலன்ல பாதிப்பை ஏற்படுத்தி, அதன் காரணமாக இறந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய, எஸ்ஜேஇ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கமிஷன் சொல்லுகின்றது, 62% இருந்த இந்த இறப்பு சதவிகிதம் 68% மாறிவிட்டது 2018 இருந்து அப்படின்னு சொல்லியிருக்குது. 2019 கிட்டத்தட்ட 110 மேலே இறந்திருக்கலாம் என்று அதனுடைய அந்த ஆய்வு அறிக்கை நமக்கு சொல்லுகின்றது. மத்திய அரசாங்கம் இது போன்று துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஒரு கமிஷன் வச்சிருக்கிறாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் கரம்சாரிஸ். இந்த கமிஷன் சொல்லுகின்றது, கடந்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. மலக்குழிக்குள்ளே இந்த சாக்கடை கால்வாய்களிலே இறங்கி உச்சி முதல் பாதம் வரையில் அந்த கழிவுகளிலே மூழ்கி அடைப்பை சுத்தம் செய்கிறார்களே, தங்களுடைய உயிரை பணையும் வைத்து மூச்சை நிறுத்தி இறங்குகின்றார்களே, அவர்கள் நிறைய பேர் இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லுது. கடந்த 5 வருஷத்தில் 2018 68 பேர், 2017 93 பேர், 2016 48 பேர், 2015 57 பேர், 2019 102 பேர், இந்த 2020 கிட்டத்தட்ட 20 என்ற எண்ணிக்கையை தாண்டி போகின்றது என்று சொல்லுகிறார்கள், குறிப்பாக தோராயமாக. இதிலிருந்து நாம் சொல்ல வருவது என்னவென்றால், இன்றைக்கு நிலவில் மனிதன் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்வதற்கு பல நாடுகள் விண்வெளி துறையிலே பல சாதனங்களை அனுப்பி ஆய்வு செய்கின்றது. அதில் இந்தியாவும் ஒன்று. நிலவில் மனிதன் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறதா என்பதை ஆராயக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம், அறிவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம், பாராட்ட தகுந்ததுதான். என்றாலும் நம்முடைய இந்திய தேசத்தில் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இல்லாதவர்களாக மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடிய ஒரு செயலில் பல மக்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இந்த ஒரு நிலை மாற வேண்டும். அந்த துறை இயந்திரவியலாக்கத்தின் மூலமாக மாற்றப்பட வேண்டும். மனிதனே மனிதனுடைய அந்த மலத்தை அள்ளக்கூடிய அந்த ஒரு நிலையை நாம் நீக்க வேண்டும். இந்த நாட்டில் எவ்வளவோ விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, சாதனங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இயந்திரவியலாளர்கள் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். இதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சியில் அரசாங்கம் இதுவரை இறங்கியதாக தெரியவில்லை. ஆனால் இறங்க வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும். வெறுமனே உங்களுடைய வீட்டு மாடியில் நீங்கள் கைதட்டி வரவேற்று விட்டால், பாராட்டி விட்டால், அதெல்லாம் எந்த ஒரு வகையிலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு நன்மையை உண்டாக்குவதே கிடையாது, உண்டாக்க போறது கிடையாது. ஒரு ஹேஷ்டேக போட்டு நீங்க ட்ரெண்டிங் பண்ணிட்டீங்க, அவங்கள பாராட்டிட்டீங்க, அதன் மூலமாக எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த மனிதனுடைய மனத்தை மனிதனே அள்ளக்கூடிய இந்த ஒரு சிஸ்டத்தை நம்ம மாடர்னைஸ் பண்ணணும். மனிதனை ஈடுபடுத்த கூடாது என்பதற்காக ட்ரெண்டிங் பண்ணுங்க, ஹேஷ்டேகளை நீங்கள் போடுங்க ட்விட்டர் வலைதளங்களில். இன்றைக்கு அரசாங்கம் ஹெல்மெட் அணிய வேண்டும், கட்டாயமாக அணிய வேண்டும் என்பதற்கு சட்டங்களை இயற்றுகிறீர்கள். கருவேல மரங்களை நீக்க வேண்டும் என்பதற்கு சட்டங்களை இயற்றுங்க. கைவண்டி ரிக்ஷா அது மாதிரியாக ஒரு நிலையெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் மாற்றியிருக்கிறீர்கள். மனிதனே மனிதனுடைய மனத்தை அள்ளுவதற்கு தடை என்பதாகவும் நீங்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறீர்கள். ஆனாலும் அரசாங்கத்திற்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த ஒரு துறையை நீங்கள் மாடர்னைஸ் பண்ணுங்க, இயந்திர விளக்கத்தை கொண்டு இதை மேம்படுத்துங்கள். மனிதன் மனிதனுடைய மனத்தை அல்லாமல், அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலையை நீங்கள் இயந்திரவியலாக்கத்தின் மூலமாக முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதை மக்களின் சார்பிலே உங்களிடத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம். சரியான முன்னேற்றம் என்பது எதிரியுமா? இது போன்ற ஒரு இழி நிலையிலிருந்து அந்த தொழிலாளர்களை மீட்டெடுப்பது, அந்த மக்களை மீட்டெடுப்பது, சாதிய ரீதியிலான இந்த ஒரு வன்கொடுமையிலிருந்து, இது போன்ற ஒரு நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதுதான் ஒரு நாட்டினுடைய சரியான ஒரு முன்னேற்றம். ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது கூட இதை சார்ந்துதான் இருக்கின்றது. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே மனிதன் மனிதனுடைய மனத்தை அள்ளுவதற்கு உட்படுத்தப்படுவதே இல்லை. இந்த ஒரு நிலை எந்த ஒரு நாட்டிலுமே இல்லை. நம்முடைய இந்திய தேசத்திலும் இது இல்லாது இருக்க வேண்டும். அதற்கு அந்த துறை நவீனமயமாக்கப்பட வேண்டும். அந்த துறையில் இயந்திரங்கள், தானியங்கி முறையில் செயல்படக்கூடிய இயந்திரங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த மக்களினுடைய அந்த வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுவே நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றம். அதைத்தான் கியூசாட் நெட்வொர்க்கும் நாமும் பொதுமக்களும் விரும்புகின்றார்கள். இதற்கான உங்களுடைய அந்த குரலை நீங்கள் சமூகத்திற்காக சொல்ல வேண்டும், இதை பற்றி நீங்கள் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளியை நாங்கள் பதிவிடுகின்றோம். நன்றி.